அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சமீப காலமாக இலங்கையில் சில பெண்கள் அமைப்புகள் அவர்களுடைய உரிமையை வெண்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு போர்வையிலே ஒரு போராட்டத்தை துவக்கி வைத்துள்ளார்கள் வேன் என்று அழைக்கப்படுகின்ற விமன் ஆக்டிவிட்டி நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்புதான் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்திலே குறிக்கோளாக போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கையாக என்ன வைக்கிறார்கள் என்றால் முஸ்லீம் பெண்களுக்கு அவர்களுடைய மதத்திலே அடிப்படை உரிமைகள் மீறக்கூடிய விதத்திலே சில சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முஸ்லீம் தனியார் சட்டத்திலே அந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது இலங்கையில் உள்ள பிற சமூக பெண்கள் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் முஸ்லீம் பெண்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறி மீறப்பட்டு கொண்டு வருகிறது எனவே அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லீம் தனியார் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் முஸ்லீம் தனியார் சட்டத்தை எந்த சட்டம் அங்கீகரித்திருக்கிறதோ அந்த சட்ட அமுலாக்கத்தையும் நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களுக்கு தனியார் சட்டங்கள் இருக்கிறது தமிழ் மக்களை இந்துக்களை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தேச வளமை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சட்டம் இருக்கிறது அதே மாதிரி மத்திய மாகாணங்களில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் கண்டி பகுதியை சேர்ந்த சிங்கள மக்களுக்கு கண்டி விவாகரம் மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட பத்து கட்டளைகள் உள்ளடக்கிய சில சட்டங்கள் இருக்கிறது முஸ்லிம்களுக்கும் தனியார் சட்டம் இருக்கிறது முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வகுக்கப்பட்ட முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் இந்த சட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம்கள் தனிப்பட்ட முறையில் கடைபிடிக்க வேண்டிய சில அம்சங்களை சட்ட மூலமாக்கி அதை முஸ்லிம்களுக்கு சிறப்பு சலுகையாக அனுமதித்திருக்கிறார்கள் ஏனைய மக்கள் எல்லாம் பொது சிவில் சட்டத்தின் ஊடாக கட்டுப்படுத்தப்படுகின்ற நேரத்திலே முஸ்லிம்கள் மாத்திரம் அவர்களுடைய சிவில் விவகாரங்களில் இஸ்லாமிய தனியார் சட்டத்துக்குள்ளே வருவார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு சிங்களவர் அல்லது ஒரு தமிழர் இரண்டாவது திருமணத்திற்கு செல்வதற்கு இலங்கை அரசியல் சாசனத்திலும் அனுமதி கிடையாது அவர்களுடைய வேறு விதமான சட்டங்களிலும் அனுமதி கிடையாது பொது சிவில் சட்டத்தில் அனுமதி கிடையாது அப்படி யாராவது இரண்டாவது திருமணம் செய்தால் அவர்கள் குற்றவியல் சட்ட கோவையில் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை செய்வதாக கருதப்பட்டு தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் ஆனால் முஸ்லிம்களுக்கு திருமறை குறுவான் பலதார மனத்தை அனுமதித்திருக்கின்ற காரணத்தினால் வலியுறுத்தப்படல ஆனால் அனுமதித்திருக்குது அனுமதித்திருக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம்கள் மாத்திரம் என்ன செய்யலாம் நான்கு திருமணம் வரைக்கும் செல்லலாம் பொது சிவில் சட்டத்துக்கு கீழே உள்ள ஒரு பெண் சிங்கள பெண் அல்லது தமிழ் பெண் அல்லது கிறிஸ்தவ பெண் தன்னுடைய கணவர் இரண்டாவது திருமணத்தை செய்வதாக செய்ததாக ஒரு தகவல் வந்தால் அவளுடைய அடிப்படை உரிமை மீறப்படுகிறது அவளுடைய வாழ்க்கைக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது என்று நீதிமன்றத்தில் போய் நீதியை கேட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த இரண்டாவது திருமணத்தை ரத்து செய்யலாம் அல்லது அவரை வந்து சிறைக்கு என்ன செய்யலாம் அனுப்பி வைக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்தை பண்றதுக்கு அவங்களுக்கு பரிகாரத்துக்கு வழி இருக்குது ஆனால் முஸ்லீம் பெண்களுக்கு இதுல இல்லை அவங்க கண்டிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்த பிரகாரம் கணவன் தன்னுடைய முதல் மனைவிக்கு அறிவித்து விட்டு அவருடைய சம்மதத்தை பெற வேண்டியதில்லை வேண்டியது அறிவித்து விட்டு இரண்டாவது திருமணத்துக்கு செல்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்படி ஒரு கணவன் சென்றால் முறைப்படி சென்றால் அதை தனக்கு பாதிப்பான ஒரு செயல் என்று நீதிமன்றத்திலே புகார் செய்வதற்கு முஸ்லிம் பெண்ணுக்கு அனுமதி கிடையாது இதை வச்சு என்ன சொல்றாங்கடா பார்த்தீர்களா முஸ்லிம் பெண்கள் அநீதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் முஸ்லிம் பெண்களுக்கு அநியாயம் நடக்கிறது என்று ஒரு விஷயத்தை கிளப்பி எடுத்து சில முஸ்லிம் பெண்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த புத்தளம் பகுதியை சேர்ந்த சில முஸ்லிம் பெண்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி காட்டி இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தை என்று சொல்லி ஒரு கடுமையான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் இந்த தனியார் சட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தா என்று சொன்னா இலங்கை அரசியல் சாசனத்தில்

அதற்கு முன்பதாக இருந்த சட்டங்கள் எழுத்தில் உள்ள சட்டங்கள் எழுத்தில் இல்லாத அனைத்து சட்டங்களும் இந்த பதினாறாவது சட்டங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது ரத்து செய்யப்படல அந்த விஷயங்களில் ஏற்கனவே உள்ள சட்டங்களில் அடிப்படை உரிமை மீறக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி அது சட்ட ரீதியான அங்கீகாரம் பெறலாம் அதற்கு நீதிமன்றம் செல்ல முடியாது என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவது உறுப்புறையில் இலங்கை அரசியல் சாசனத்தில் இருக்குது இப்போ இந்த பெண்கள் அமைப்பு என்ன செய்யறாங்கடா முஸ்லிம் பெண்களை களத்துல இறக்கி அவங்க கோரிக்கை பதினாறாவது உறுப்புறையை நீக்குங்க தனியார் சட்டத்தை நீக்கிறதா இருந்தா முதலாவது பதினாறாவது உறுப்புறையை நீக்கணும் அப்படி உறுப்புறையை நீக்கினாதான் முஸ்லிம் தனியார் சட்டத்தை நீக்கலாம் அவங்க தேச வளமே நீக்க சொல்லல சிங்கள கண்டி மக்களுடைய அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சட்டத்தை நீக்க சொல்லல எதை நீக்க சொல்றாங்க முஸ்லிம் தனியார் சட்டத்தை நீக்குங்க ஜீவனாம்சம் விவாகரத்து இதே போன்ற பல விஷயங்களை காரணம் காட்டி இதுல முஸ்லிம் பெண்கள் அநீதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் காதியார் மார்கள் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் இவங்க செய்யற இந்த அநியாயத்தால தான் இந்த கோரிக்கை வந்திருக்கு ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்ட ஒரு காலியாரிடம் போனா நீதியை வழங்காம குருவான் சொன்ன அடிப்படையில் தீர்ப்பு வழங்காம என்ன செய்யறது தெரியுமா அந்த பொம்பளை கிட்ட பேரம் பேசுறது நான் உங்களை திருமணம் முடிக்கவா செருப்பால் அடிக்கணுமா இல்லையா இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவன் வந்து போயிட்டு பாதிப்புக்கு தீர்வு கேட்டா நியாயம் கேட்டா இவர் திருமணம் இவர கிழவன் ஐம்பத்தாறு வயசு அறுபது வயசு எழுபது வயசு இவ உட்காந்து முப்பத்தஞ்சு வயசு பொம்பளைய வந்து திருமணம் முடிக்கவ பள்ளை இழிக்கிறது பள்ளை சிரிச்சாலே கரண்ட் விழுற வாக்கு வைக்குது இவனுக்கு திருமணம் தேவையா சரி தேவைண்டா அது முறப்படி செய் கள்ளத்தனமா கள்ள காதல்ல கள்ள முறையில என்ன செய்யறது இந்த பெண்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் சிலவங்க கவுன்சிலிங் அனுப்புவாங்க கவுன்சிலிங் யாரு செய்வாங்க தெரியுமா அவனுக்கு மார்க்கத்துக்கு அறவே சம்பந்தம் இருக்காது அதுக்கு போதிய ஒரு சான்ற என்ன சொன்னா யாரு கவுன்சிலிங் செய்வான மூஞ்சா தாடியா இருக்காது மார்க்கத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்காது இவர் கவுன்சிலிங் கொடுப்பாராம் குருவானை பற்றி தெரியவில்லை ஹதீசை பற்றி தெரியவில்லை இப்படி செய்யும் போது பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தான் மாற்று கருத்து இல்ல அதுக்கு என்ன பண்ணணும் காதியார் மார்களுக்கு சில சட்டங்களை போட்டு அவங்கள வந்து கவனிக்கக்கூடிய விதத்துல கண்காணிக்க கூடிய விதத்துல அவங்களுக்கு சில தகமைகளை ஏற்படுத்தி அவங்களை நியமனம் செய்யணும் அதையும் இந்த பெண்கள் அமைப்பு கேட்குது காலியார் மார்களுக்கு சில அடிப்படை தகுதிகள் வேணும் வேணும் தான் அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனா அதுக்காக இவங்க ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கடா முஸ்லீம் பெண்களையும் காலியார் மார்களாக நியமியுங்கள் அவங்க அவங்களை எங்களை நீதிபதிகள் ஆக்குங்கள் எங்களையும் காலியார் சபையுடைய ஜூரி ஆக்குங்கள் இது வரம்பு பெறுறதா இல்லையா அர் ரிஜாலு கவ்வா மூணு அலன் நிசா பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் ஆண்கள்ட கையில தான் நிர்வாகம் இவங்க என்ன செய்யறாங்க பெண்களுடைய கையில நிர்வாகத்தை கேட்கிறாங்க என்ன அடிப்படையில் இவங்க தண்ணிக்குள்ள நெருப்பு கொண்டு போறாங்க என்ன செய்யறாங்க ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் என்ற ஒப்புக்கொள்ள சொல்றாங்க பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுடைய பாதிப்புகள் சில உண்மைகள் இருக்குது சிறு வயசுல திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் சின்ன சிறு வயசுல திருமணம் முடிச்சு வைக்க சொல்லல ஆரம்ப காலத்தில் அரேபியர்கள் ஒரு நடைமுறையை வச்சிருந்தாங்க அதை இஸ்லாம் அங்கீகரிச்சு பிறகு மாற்றப்படுகிறது அந்த அங்கீகாரம் உள்ள காலங்களில் திருமணம் முடிச்சாங்க பிறகு அல்லா சொல்றான் உங்களிடம் அவர்கள் கடுமையான உடன்படிக்கையை எடுத்திருக்கிறார்கள் உடன்படிக்கை உடன்படிக்கைக்கு சம்பந்தப்படக்கூடிய இரண்டு தரப்பும் அந்த உடன்படிக்கையில் உள்ள கருத்துக்களை விதிகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை புரியக்கூடிய அறியக்கூடிய விதத்தில் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று பிறகு சட்டம் மாற்றப்படுகிறது எனவே நபிகள் நாயகம் அந்த அலி அவர்களுடைய திருமணத்தை வைத்து சிறுவர் திருமணத்தை ஆதரிக்க முடியாது ஒரு விவரம் தேவை பெண்களுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் நடத்தப்படக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது ஆனால் இன்று முஸ்லிம் தனியார் சட்டத்தில் அந்த நிலைமை இல்லை காணப்படல வழி மட்டும் ஓகே சொன்னா போதும் வழி இல்லாமல் திருமணம் கிடையாது சரிதான் சம்மதம் இல்லாமல் பெண்களுடைய சம்மதம் இல்லாமல் கண்ணியானாலும் விதவை சம்மதம் இல்லாமலும் திருமணம் கிடையாதுதான் அப்ப இப்படி சொன்ன மார்க்கத்துல சில விஷயங்களை மாற்ற வேண்டி இருக்குதுதான் மாற்று கருத்து கருத்தில் அதுக்காக ஆணும் பெண்ணும் சமமா ஆண்கள் பலதாரமணம் செய்வதாக இருந்தால் பெண்களுக்கு என்ன செய்யணும் தேவையாம் பெண்கள் கிட்ட பெர்மிஷன் தான் போகணும் நாங்க பெர்மிஷன் கொடுக்காம எதையும் ஆண்கள் செய்யக்கூடாது சரி ஆண்கள் வந்து உழைக்கிறாங்களா நாங்களும் உழைக்க போவோம் உழைக்க போறதுக்கு மார்க்க அனுமதிக்குது உழைக்க போவோமா வாழ மாட்டோம் நாங்களே என்ன செய்வோம் நாங்களே நாங்களே சொந்த அப்ப இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பகடுகாய பயன்படுத்தி சில மேற்கத்தைய சதிவலைகள் என்ன செய்யுது முஸ்லிம் சமுதாயத்தை அப்படியே பிரெயின் வாஷ் பண்றாங்க பிரெயின் வாஷ் பண்ணி நீ பாதிக்கப்படுறியா காரணம் யாரு முஸ்லீம் ஆண்கள் இல்ல சட்டம்தான் சட்டம் யாரு சொல்றா குருவான் சொல்லுது ஹதீஸ் சொல்லுது மாத்த சொல்லு இப்படி என்று சொல்லி மூளை செலவை செய்து இஸ்லாமிய தனியார் சட்டத்தில் கை வைக்கிறாங்க தனியார் சட்டத்தில் எதேதெல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் அல்லா ரசூல் சொன்ன சட்டத்துக்கு அப்பால் சில விஷயங்கள் இருக்குது மதுவப்பு சட்டங்கள் இருக்குது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத சில சட்டங்கள் இருக்குது அதுகளை மாத்திரமே தவிர எது டிவைன் லோவாக இருக்கிறதோ இறைவனுடைய சட்டமாக இருக்கிறதோ

சட்டத்தை வச்சிருக்கிறோம் அதை ஒழுங்கு அமுல்படுத்துறதுக்கு சரியா தேவை இந்த காவியார் மார்களை தனியாக எந்த ஒரு தகுதி மற்ற நிலையில நியமிக்காம என்ன செய்யுங்க இஸ்லாமிய அமைப்புகள் அவங்கள சில தகமைகள் அடிப்படையில் தெரிவு செய்து அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுங்க முஸ்லிம் சமுதாயத்தில் திருமண விவகாரமா குடும்ப பிரச்சனைகளா இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பொறுப்பு கொடுங்க இஸ்லாமிய அமைப்புகள் என்ன செய்யலாம் அதை குருவான் சொன்ன அடிப்படையில் சட்டங்கள் இல்லாம குர்வான் சுண்ணாவை மாத்திரம் அடிப்படையாக வைத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கினால் இந்த பாதிப்புகள் என்ன செய்வாங்க தப்பித்துக் கொள்வாங்க விவாகரத்து மகர் சம்பந்தப்பட்ட விஷயம் பலதாரம் சிறுவயது திருமணம் இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி தாங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக பெண்கள் கருதுவார்கள் என்றால் திருமணத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்களுடைய விருப்பத்துக்கு என்ன சொல்லுது பலதார மனத்துக்கு என்ன சொல்லுது ஜீவனாம்சத்துக்கு என்ன சொல்லுது மகருக்கு என்ன சொல்லுது நீங்கள் வேறொரு வேறொருவரை விவாகரத்து செஞ்சு வேறொருவர் திருமணம் முடிக்கணும் பெண்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லிச்சு இது எல்லாத்தையும் விளக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த சட்டத்தை எங்களுக்கு விதியாக்கினார்களோ அந்த சட்டங்களில் சிலவற்றை முஸ்லீம் தனியார் சட்டத்திலும் நம்முடைய அந்த காலத்தில் யார் அந்த சட்டத்தை வகுத்தார்களோ அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள் அதை எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது அதை மாற்ற மாட்டோம் ஆனா என்ன செய்வோம் மாற்றப்பட வேண்டிய அம்சங்கள் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணி நடைமுறையில சாத்தியங்களை யோசித்து பார்த்து முடிவெடுக்கலாம் என்பதை அந்த பெண்கள் அமைப்புக்கு நாங்க சொல்லிக் கொள்றோம் இந்த பெண்கள் அமைப்பு முஸ்லிம் பெண்கள் அமைப்பு கிடையாது அவங்க கிறிஸ்தவ வேற வேற மதங்களை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் இந்த கோரிக்கை பலவாக முன்வைக்கப்பட்ட என்ற இலங்கை அரசாங்கத்துல தற்போதைய சூழ்நிலையில அரசியல் சாசனத்துல மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு அந்த முயற்சியில் இதையும் வந்து ஒரு பலனாக்கி கொள்ளலாம் என்று கருதிதான் இந்த கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் எங்களை அணுகி அதற்கான விளக்கங்களை பெற வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் தனியார் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய விட மாட்டோம் சில விஷயங்கள் மாற்றப்படணும் முழு சலுகைகளையும் இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த பெண்கள் அமைப்பு கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை நியாயம் இல்லை அந்த கோரிக்கைக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதிவலை பின்னப்பட்டு யாரோ ஒரு சக்தி இழங்குறாங்கன்றது விளங்குது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் சம்பந்தப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் என்ன எந்த விஷயங்களை விட்டுக் கொடுக்கலாம் எந்த விஷயங்களை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை தௌஹி ஜமாத்தை அணுகி அதற்கான விளக்கங்களை பெற்று உங்களுடைய போராட்டங்களை நடத்துங்கள் தொடர்ச்சியாக எங்களை புறக்கணித்து நீங்கள் போராட்டம் நடத்தினால் எங்களுடைய போராட்டமும் நடக்கும் தனியார் சட்டத்தை நாங்களும் விட்டுக் கொடுக்கிறதா இல்லை விட்டுக் கொடுக்கிறது சாத்தியமும் இல்லை தனியார் சட்டத்தை இல்லாமாக்கினா வளமையும் இல்லாமக்கணும் கண்டி விவாகம் சட்டத்தை இல்லாமக்கணும் எல்லாமே போயிடும் அதுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் பாராளுமன்றம் தயாராக இல்லை அதை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் புத்தி தனமா சில முஸ்லிம் பெண்கள் தங்களை பகடுகாயாக பயன்படுத்துவதை கூட அறியாமல் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறோம் இருக்கிறோம் என்ற ஒரே உணர்வின் காரணமாக நம்மளுடைய சலுகையை உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு தயங்காமல் உணர்ந்திருக்கிறார்கள் இதை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இஸ்லாமிய தனியார் சட்டம் முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஒரு சலுகை குருவான் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய சிவில் வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு என்பதை உணர்ந்து பெண்கள் தங்களுடைய கோரிக்கையை மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாகிருதவான் அஹந்த